வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. இன்றைக்கி நம்ம இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்லேயே ஒரு மிக முக்கியமான வில்லன் அப்படின்னா அது பீட்டர் பெய்லிஸ் அப்படின்ற இந்த லிட்டில் ஃபிங்கர் அப்படின்ற கேரக்டர் தான். ஆல்மோஸ்ட் இந்த லிட்டில் ஃபிங்கர் அப்படின்ற இந்த கேரக்டர் தான் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணார், எதுக்காக வந்து ஒரு கிங்டமுக்கும் இன்னொரு கிங்டமுக்கும் வந்து சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தாரு அப்படின்றத பற்றியும் இவரோட ஆர்ஜின் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீட்டர் பெய்லிஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குனாரு அப்படின்றத பத்தி பார்ப்போம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற அந்த த்ரோனுக்கான சண்டையை உருவாக்குனதே இவரு தாண்டா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இந்த லிட்டில் ஃபிங்கர் பண்ண மொத வேலை என்ன அப்படின்னா ஜான் ஆரனை கொன்னு அந்த பழியை வந்து லானிஸ்டர்ஸ் மேல தூக்கி போட்டு ஸ்டார்க்ஸுக்கும் லானிஸ்டர்ஸ்க்கும் பகையை உண்டாக்குனது தான். எதுக்காக இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து ஜான் ஆரனை கொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் ஆரன் வந்து சீசன் ஒன்ல கிங்கா இருந்த ராபர்ட் பராத்தியனோட ஹேண்டா இருந்தவர். சொல்ல போனா இந்த ஜான் ஆரன் தான் பீட்டர் பெய்லிஸ் கிங்ஸ் லேண்டிங்குக்கு கூட்டிட்டு வந்து மாஸ்டர் ஆஃப் காயினை மாத்தனவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவரோட பையன் ராபர்ட், அதாவது இவருக்கும் லீசாவுக்கும், லீசா அப்படின்றவங்க கேட்லின் ஸ்டார்க்கோட தங்கச்சி, இவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்த பையன் ராபர்ட்டை வந்து டிராகன் ஸ்டோனுக்கு அனுப்பிச்சு அங்க வந்து ராபர்ட் பராத்தியனோட தம்பியான ஸ்டானிஸ் பராத்தியன் வளர்க்கட்டும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஜான் ஆரனோட வைஃபான லீசா வந்து பீட்டர் பெய்லிஸ் மேல ஒரு அளவு கடந்த லவ்ல இருப்பாங்க. அந்த லவ் வந்து பீட்டர் பெய்லிஸ் அவருக்கு ஏத்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிருப்பாரு. லீசாவோட பையனான ராபர்ட்டை வந்து டிராகன் ஸ்டோனுக்கு அனுப்புறான் அப்படின்னு ஜான் ஆரன் சொன்னதுனால லிட்டில் ஃபிங்கர் வந்து ஜான் ஆரனுக்கு பாய்சன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பாய்சனை லீசா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாய்சனை அவருக்கு கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஜான் ஆரனை போட்டு தள்ளிட்டாங்க. அதே சமயம் இதை பண்ணது வந்து லானிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்க்ஸ் கிட்டையுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்ஸ் லானிஸ்டர்ஸ் தான் ஹெட் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா மேட் கிங்க வந்து ஜெய்மி லானிஸ்டர் பின்னாடி இருந்து குத்தனதுனால. இதை வந்து நம்ம ஜெய்மி லானிஸ்டர்ஸ் பக்கம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது நியாயமா தான் தோணும், ஆனா நெட் ஸ்டார்க்கு வந்து அது தெரியாது. எனிவே ஸ்டார்க்ஸ் லானிஸ்டர்ஸ் வெறுக்கிறதுக்கு இந்த பீட்டர் பெய்லிஸ் பண்ண இந்த ஒரு விஷயமே ஒரு காரணம் தான். இதுக்கப்புறம் லிட்டில் ஃபிங்கர் வந்து ராபர்ட் பராத்தியனோட அந்த ஸ்மால் கவுன்சில்ல மாஸ்டர் ஆஃப் காயினா மாறினதுக்கு அப்புறம் அந்த சமயத்துல கிங்கோட ஹேண்டா இருந்தவர் நம்ம நெட் ஸ்டார்க்கு, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிட்டில் ஃபிங்கரை பார்த்தாலே பிடிக்காது. பிகாஸ் இந்த லிட்டில் ஃபிங்கர் அப்படின்றவன் ஒரு அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து கேட்லின் ஸ்டார்க் வந்து கிங்ஸ் லேண்டிங்குக்கு வரும்போது அவங்கள வந்து இந்த லிட்டில் ஃபிங்கர் அவனோட பிளசர் ஹவுஸ்ல வந்து ஒழிச்சு வச்சிருப்பான். ஏன்னா கேட்லின் ஸ்டார்க் வந்து அவங்களோட பையனான பிரான் அந்த டவர்ல இருந்து ஜெய்மி தள்ளி விட்டதுக்கு அப்புறமா படுத்த படுக்கையோட கிடப்பான். அவனை வந்து யாரோ ஒருத்தங்க இந்த டேகரை யூஸ் பண்ணி கொல்ல பார்ப்பாங்க, அதை பத்தி நெட் ஸ்டார்க் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கிங்ஸ் லேண்டிங்குக்கு வருவாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிட்டில் ஃபிங்கரோட வேலையை காமிச்சிருவாரு. என்ன அப்படின்னா இந்த டேகர் வந்து என்னோட இதுதான், ஆனா இதை வந்து டிரியன் லேனிஸ்டர் தி இம்பு கிட்ட பந்தயம் கட்டி இந்த டேகரை வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இழந்துட்டேன், இப்போ வந்து இந்த டேகர் டிரியன் லேனிஸ்டர் கிட்ட தான் இருந்தது அப்படின்னா பிரான கொல்றதுக்காக லேனிஸ்டர்ஸ் தான் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேயுமே ஒரு கோல் மூட்டி விட்டுருப்பாரு. இதனால கேட்டலினுமே டிரியனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஆனா கடைசீட்ல டிரியன் வந்து அதை பண்ணல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து கிங் ராபர்ட் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து எட்வர்ட் ஸ்டார்க்கை வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் த ரயல்ம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டு இறந்து போயிடுவாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங் ராபர்ட் இறந்த உடனே செர்சி வந்து அவளோட பையனான ஜோஃப்ரி பராத்தியனை அயன் த்ரோன்ல உட்கார வச்சிருவா. இந்த செய்தியை கேட்ட எட்வர்ட் ஸ்டார்க் வந்து வேரிஸ் கிட்ட வந்து ரென்லி பராத்தியன் நம்ம சைடு தானே அப்படின்னு கேட்கும்போது ரென்லி பராத்தியன் வந்து ஆல்ரெடி இங்கிருந்து போயிட்டாரு, அவரு தனியா வந்து இந்த த்ரோனை கிளைம் பண்ண பாக்குறாரு அப்படின்னு சொல்லி வேரிஸ் சொல்லுவாரு. சரி சிட்டி வாட்சாச்சும் நான் உள்ள போய் பேசும்போது எனக்கு ஆதரவா பேசுற மாதிரி சிட்டி வாட்சை வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி லிட்டில் ஃபிங்கரை அனுப்பி வைப்பாரு. அவருமே வந்து சிட்டி வாட்ச் உங்களுடையது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாரு. ஓகே, நம்ம பக்கம் சிட்டி வாட்ச் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில எட்வர்ட் ஸ்டார்க் வந்து கிங் ராபர்ட் எழுதின லெட்டரை செர்சி கிட்ட கொடுப்பாரு. பட் செர்சி வந்து படிச்சு பார்த்து கிழிச்சு போட்டுருவா. இதனால நெட் ஸ்டார்க் என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா ஜோஃப்ரிக்கு அந்த த்ரோன்ல உட்கார ரைட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. பிகாஸ் ஜோஃப்ரி வந்து செர்சி அண்ட் ஜெய்மியோட சன். இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். லிட்டில் ஃபிங்கர் வந்து சிட்டி வாட்சை கூட்டிட்டு வரான் அப்படின்னு சொல்லி கூட இருந்தே முதுகுல குத்திடுவான். இதுக்கப்புறம் ராபர்ட் பராத்தியனோட தம்பியான ரென்லி பராத்தியன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலியான ஹவுஸ் டைரலுக்கும் லானிஸ்டர்ஸ்க்கும் ஒரு மேரேஜ் அலைன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுவாரு. ஜோஃப்ரி வந்து ரென்லியோட ஒய்ஃபான மார்ஜெரிய மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால லிட்டில் ஃபிங்கரை ஹேரன் ஹாலோட தலைவன் ஆக்கி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம லீசா அரேனுமே மேரேஜ் பண்ணி அந்த வேலையுமே லானிஸ்டர் கண்ட்ரோல்ல கொண்டு வா
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. போறதுக்கு முன்னாடி ஒலனா டைரல் வந்து அவளோட கிராண்ட் சன்னான விலாஸ் டைரலுக்கு சான்சா ஸ்டார்க்க மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறா அப்படின்னு சொல்லி டைவின் லானிஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்துருவான். இதனால டைவின் லானிஸ்டர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா டிரியன் லானிஸ்டருக்கு சான்சாவை மேரேஜ் பண்ணி வைப்பாரு. இதுக்கப்புறம் ஜோஃப்ரியோட வெட்டிங் ஃபெஸ்ட்ல வந்து அவனுக்கு பாய்சன் வச்சு கொலை பண்றது மட்டும் இல்லாம அந்த பழியையுமே டிரியன் மேல தூக்கி போட்டுருவாரு. இந்த கலவரத்துல சான்சாவையுமே கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து தப்பிக்க வச்சு ஏரிக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க போகும்போது தான் சான்சா வந்து லிட்டில் ஃபிங்கர் கிட்ட நீ தான் ஜோஃப்ரிய கொன்ன அப்படின்னு எனக்கு தெரியும், எதுக்காக கொன்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்து எ மேன் வித் நோ மோட்டிவ் இஸ் எ மேன் நோ ஒன் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது மோட்டிவே இல்லாதவனை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ எதுக்கு ஜஸ்ட் அவங்களை குழப்பறதுக்கோசரம் கிங்கவே கொன்னு இருக்கீங்களா அப்படின்னு சான்சா வந்து கேட்கும்போது அப்பதான் லிட்டில் ஃபிங்கர் வந்து ஒலனா டைரல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதை வந்து சொல்லுவாரு. இதுக்கப்புறம் சான்சாவை வந்து சான்சாவோட சித்தி இருக்கிற இடமான வேலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அங்க லிட்டில் ஃபிங்கர் வந்து கேட்லின் ஸ்டார்க் மாதிரியே சான்சாவும் இருக்கிறத நோட் பண்ணி சான்சா மேலேயே லவ்ல விழுவுறாரு. இதை வந்து லீசா பாத்துறாங்க, அதனால சான்சாவையே கொண்டரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது லிட்டில் ஃபிங்கர் வந்து நான் இதுவரைக்கும் ஒரே ஒரு உமனை தான் லவ் பண்ண, அது வந்து உன்னுடைய சிஸ்டரான கேட்லின் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி அந்த மூண்டோர்ல இருந்து லீசாவை தள்ளி விட்டு கொலை பண்ணிடுவாரு. இதுக்கப்புறம் சான்சாவை வேல்ல இருந்து நாத்துக்கு கூட்டிட்டு போய் ராம்சே போல்டனுக்கு சான்சாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அங்க வந்து சான்சாவை தள்ளி விட்டு வந்துருவாரு. போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஸ்டானிஸ் பராத்தியனும் அவனுடைய ஆர்மியும் வந்து விண்டர்ஃபெல்ல தான் அடுத்து தாக்க போறாங்க. இந்த பேட்டில்ல கண்டிப்பா போல்டன்ஸ் வந்து தோத்துருவாங்க, சோ உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிங்ஸ் லேண்டிங்க்கு செர்சி கூப்பிட்டா அப்படின்னு போவாரு. செர்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னை ஹேரன் ஹாலோட லாடா ஆக்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கற அப்படின்னு கேட்கும்போது ஹேரன் ஹால் மட்டும் இல்ல வேலுமே இனிமேல் லேனிஸ்டர் சைடு தான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம சான்சா வந்து ராம்சே போல்டனை மேரேஜ் பண்ணிக்க போறா அப்படின்றதையுமே செர்சி கிட்ட போட்டு கொடுத்துருவாரு. அண்ட் இப்ப நடக்கிற போல்டன்ஸுக்கும் ஸ்டானிஸ்க்கும் நடக்கிற அந்த பேட்டில் மீதி இருக்கிறவங்களாம் வேல் ஆர்மியை வச்சு நான் டிஃபீட் பண்ணிடுறேன், அதுக்கு பதிலாக நீங்க வந்து என்ன வார்டன் ஆஃப் த நார்த்தா அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோரிக்கையுமே செர்சி கிட்ட வச்சிருவாரு. அடுத்து ஒலேனா டைரலோட பேரன் கலந்து கொடுத்திருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வந்து கசின்ஸ் தான், பட் ஸ்டில் இவங்களுக்குமே ஜெய்மி அண்ட் செர்சி அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ளயுமே இருக்குது. இதை வந்து ஒலேனா டைரல் அந்த ஹை ஸ்பேரா கிட்ட போட்டு கொடுக்கறதுனால செர்சியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த லிட்டில் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ற சில வேலைகளால எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் தான். அங்க என்னடா என்ன அப்படின்னா கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து சான்சாவை கூட்டிட்டு போய் ராம்சே போல்டனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு. இங்க வந்து என்ன அப்படின்னா செர்சி கிட்ட சான்சா ராம்சே போல்டனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சமயத்துல நார்த்தை நம்ம அட்டாக் பண்ணிட்டு நான் வார்டன் ஆஃப் த நார்த்தா மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் ஒலேனா டைரல் கிட்டயுமே செர்சியை போட்டு கொடுத்துறாரு. இந்த லிட்டில் ஃபிங்கர் பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் தி பாஸ்டர்ஸ் அப்ப சான்சா கேட்டதுனால வேல் ஆர்மியை கூட்டிட்டு வந்து அந்த பேட்டில் ஆஃப் தி பாஸ்டர்ல ஃபைட் பண்ணி போல்டன்ஸா தோக்கடிச்சது தான். அப்பயும் ஜான்ஸ்னா வந்து நார்த்தை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமும் சான்சா கிட்ட வந்து நீ தான் வார்டன் ஆஃப் த நார்த்தா இருக்கணும், ஜான் ஸ்னோ இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கேயுமே ஒரு கோல் மூட்டி விடுவாரு. அண்ட் ஆல்சோ இங்க வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா என்னுடைய ஆசை எல்லாமே அந்த த்ரோன்ல வந்து நான் உட்காரணும், அதுக்கு பக்கத்துல வந்து நீ நிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லிட்டில் ஃபிங்கரோட அந்த உண்மை நோக்கத்தை வந்து வெளிப்படுத்துவாரு. இதுக்கப்புறம் ஜான் ஸ்னோ லிட்டில் ஃபிங்கர் கிட்ட சான்சா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு வார்ன் பண்ணதுக்கு அப்புறமா சான்சாவுக்கும் ஆரியாவுக்கும் சண்டை மூட்டி விடுற வேலையை பார்ப்பாரு. ஆனா இங்க சான்சா வந்து லிட்டில் ஃபிங்கரை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால அவனுக்கே தெரியாம அவனை ட்ரையல்ல வந்து நிக்க வைக்கிறாங்க. ஜான் ஆரன் அண்ட் லீசா ஆரனை கொன்னது, நெட் ஸ்டார்க்கு கூடவே இருந்த மாதிரி இருந்து கடைசீட்ல முதுகுல குத்தினது, ஸ்டார்க்ஸுக்கும் லானிஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய வார கிளப்பி விட்டது அப்படின்னு லிட்டில் ஃபிங்கர் பண்ண எல்லா வேலைகளையுமே கண்டுபிடிச்சு அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. அதுவும் அவனோட வலேரியன் ஸ்டீலால. இந்த வலேரியன் ஸ்டீலை தான் ஆரம்பத்துல பிரான கொல்றதுக்காக கொடுத்து அனுப்புவான். அதுக்கப்புறம் இந்த டேகரை பிரானுகிட்டே கொடுப்பான், பிரான் வந்து ஆரியா ஸ்டார்க்கு கிட்ட கொடுப்பான். ஆரியா அதே டேகரை வச்சு லிட்டில் ஃபிங்கரோட த்ரோட்டை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லிட்டில் ஃபிங்கர் அப்படின்ற இந்த கேரக்டர் தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்லேயே இருக்க
இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டிக் கூட. இவர் வந்து ரொம்பவே செல்ஃபிஷாக இருந்திருப்பாரு. இவருடைய பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவார். அப்படிப்பட்ட இந்த லிட்டில் ஃபிங்கர் பண்ண எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த லிட்டில் ஃபிங்கரோட அந்த ஆர்ஜின் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு முன்னாடி இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த பீட்டர் பெய்லிஸோட ஹவுஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல் தான். இந்த பீட்டரும் ஹவுஸ் டர்லியை சேர்ந்த கேட்டலின் டர்லியும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் வளர்றாங்க. இந்த கேட்டலின் அப்படின்றவங்களுக்கு வந்து விண்டர்ஃபெல்லோட பிரின்ஸை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி பேசி வச்சிருந்திருப்பாங்க. அப்கோர்ஸ் இவங்க தான் கேட்டலின் ஸ்டார்க், நெட் ஸ்டார்க்கோட ஒய்ஃப். சின்ன வயசுல இருந்து கேட்டலின், லீசா, எட்மர் இவங்க எல்லாருமே ஒன்னா தான் வளர்றாங்க. கேட்டலின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீட்டரை ஒரு பிரதர் மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா பீட்டர் கேட்டலினை லவ் பண்றான். இந்த பீட்டருக்கு லிட்டில் ஃபிங்கர் அப்படின்ற பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா கேட்டலினோட பிரதரான எட்மர் வந்து பீட்டர் ரொம்பவே ஸ்கின்னியாவும் ஸ்மாலாவும் இருக்கிறதுனால அவரோட லிட்டில் ஃபிங்கர் மாதிரி இருக்கிறதுனால அதே நேமையை வந்து இந்த பீட்டருக்கு வச்சுட்டாரு. ஜஸ்ட் ஸ்கின்னியாவும் ஸ்மாலாவும் இருக்கிறதுனால தான் இந்த பீட்டருக்கு வந்து லிட்டில் ஃபிங்கர் அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க கேட்டலினோட பிரதரான எட்மர். இந்த எட்மர் அப்படின்ற கேரக்டரும் எந்த அளவுக்கு டம்மி அப்படின்றத நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயே பார்த்துருந்துருப்பீங்க. இந்த பீட்டரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலயே கேட்டலினோட சிஸ்டரான லீசா லவ் பண்றாங்க. ஆனா பீட்டர் வந்து கேட்டலினை லவ் பண்றாரு. பட் கேட்டலின் வந்து பீட்டரை லவ் பண்ணல. இவங்களை வந்து நெட் ஸ்டார்க்கோட பிரதரான பிராண்டன் ஸ்டார்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி பேசி வச்சிடறாங்க. கேட்டலின் ஒரு ஸ்டார்க்க மேரேஜ் பண்ணிக்கிறதா பிடிக்காத பீட்டர் என்ன பண்றான் அப்படின்னா பிராண்டன் ஸ்டார்க்க ஃபைட் பை டெத்துக்கு வந்து கூப்பிடுறான். இதை கேட்ட எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் பீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்கின்னியாவும் சின்ன பையனாவும் இருப்பான். இந்த பக்கம் பிராண்டன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து அவருடைய சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ட்ரெயின் ஆன ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம அவரு வந்து ஒரு பிரின்ஸ். அப்போ பிராண்டன் ஸ்டார்க்கு வந்து 20 வயசு, பீட்டர் பெய்லிஸ்க்கு வந்து 15 வயசு. ஸோ இந்த ஃபைட்ல வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி பிராண்டன் ஸ்டார்க்கு தான் ஜெயிச்சாரு. அந்த பேட்டில் பீட்டர் பெய்லிஸ அங்கேயே முடிச்சிருக்க வேண்டியது. ஆனா கேட்டலின் ஸ்டார்க்கு வந்து பீட்டர் பெய்லிஸ் வந்து உயிரோட மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுனால பிராண்டன் ஸ்டார்க்கு வந்து விட்டுருவாரு. அண்ட் மேஸ்டர்ஸுமே அதுக்கப்புறம் வந்து சில கட்டு போட்டு பீட்டர் பெய்லிஸ காப்பாத்தி விட்டுருவாங்க. ஆனா அவருக்கு வந்து நிறைய காயங்கள், கேர்ஸ் எல்லாமே இருக்கும். I understand you knew my brother Brandon as well. All too well. I still carry a token of his esteem from navel to collarbone. Perhaps you chose the wrong man to duel with. Well, it wasn't the man that I chose, my lord. It was Catelyn Tully. A woman worth fighting for, I'm sure you'll agree. இந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் தான் அந்த பீட்டர் பெய்லிஸ் அப்படின்றவன் போய் லிட்டில் ஃபிங்கர் அப்படின்றவன் பிறந்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். சீரீஸில் கேட்டலின் ஸ்டார்க்கு வந்து நெட் ஸ்டார்க்கோட ஒய்ஃபாக தானே இருப்பாங்க. இந்த பிராண்டன் ஸ்டார்க் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிராண்டன் ஸ்டார்க் அப்படின்றவரு தான் வந்து நெட் ஸ்டார்க்கோட அண்ணன். இவர் தான் வந்து விண்டர்ஃபெல்லோட லாடாக இருக்க வேண்டியவர். ஆனால் அந்த ராபர்ட் ரெபிலியன்ஸ் அப்படின்ற அந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போது இவரை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. இதனால தான் கேட்டலின் ஸ்டார்க்கு வந்து பிராண்டன் ஸ்டார்க்கோட பிரதரான நெட் ஸ்டார்க்கை மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து அந்த லிட்டில் ஃபிங்கர் அப்படின்றவனோட ஃபுல் கேரக்டர் ஆர்க்கை வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னாலுமே அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த மாதிரி எந்த கேரக்டர்ஸை பற்றி பேசலாம் அப்படின்றதையுமே ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை பற்றி பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.